வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் ரகமியா. ஆரத்தி பார்க்கப்போறோம்னா அதிமுக தோல்விக்கு முக்கியமான காரணம் ஒற்றுமையா இல்லை. ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா தேமுதிகவோட வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க, பாஜக ஒரு தனி அணியாக இருந்தாங்க. ஸோ இப்போ திமுக பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட நேஷனல் பார்ட்டியோட கைகோத்தினால தான் பார்த்தீங்கன்னா 40 இடங்களும் ஜெயிச்ச முடிஞ்சு. இப்போ அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக நிற்கிறனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ட ஓட்டு பிரிச்சுட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. அப்படி இவங்க ஓட்டுகள்லாம் இணைச்சோம்னா கிட்டத்தட்ட 33 இடங்களை பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக தவறு விட்டாங்க. பாஜக பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி 24 கிடையாது 26 கூட்டணி கிடையாது சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணியிலனா பிரச்சனை நீங்கிருமான்னு கேட்டீங்கன்னா இடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் இடி வந்துடுவாங்கன்ற பயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கு. 2026 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே மாற்றம் எப்போ நிகழும். எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பாஜகவோட பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சிருந்தா அதோட விளைவு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஜெயிச்சிருப்பார் கண்டிப்பாக. மத்திய அமைச்சரும் ஆறதுக்கான அதிகப்படியான சாத்தியம் கிடைச்சி வேலுமணி ஜெயிக்க வச்சிருப்பார். ஸோ ஒரு அதிமுக அங்கே 3rd இடத்துக்கு போயிடுச்சு. அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்ன முடியாது அதிமுக நாங்கள் வந்து 2019 பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தனித்து நின்று சுயேட்சை சின்னத்தில் நின்று 2nd இடம் வர்றாரு. அங்கே அதிமுக 3rd இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ அதிமுகவோட பலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு டெபாசிட் இழந்துட்டாங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா 2019 இடங்கள் தான் வந்து போட்டிட்டாங்க. இந்த வாட்டி 33 இடங்கள் வந்து போட்டிருக்காங்க. அப்போ நார்மலாக வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். ஸோ இதுதான் அதில் 1% தான் அதிகரிச்சிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு வாக்கு சதவீதம் முந்தையோட எங்களுக்கு அதிகரிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் கம்பேரிங் 19 எங்கே இருக்குது 19 இடத்துல வந்து நின்றுருக்காங்க 2019. ஆனால் வந்து இப்போ 33 இடங்களில் பார்த்தீங்கன்னா நின்றதுக்கு வந்து ஆமாம் நிறைய இடங்கள் நின்றால் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடத்திட்டு இருக்கதா சொல்றாங்க. நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக உடையறதுக்கான அதிக சாத்தியம் கூறுகள் இருக்கதா சொல்றாங்க. ஒன்றிணைந்த குழு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர் பார்த்தீங்கன்னா புகழேந்தி ஜே சி பிரபாகரன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கே சி பழனிசாமி எல்லாம் வந்து முயற்சி பண்ணாலுமே எடப்பாடி பழனிசாமி பதிலில் தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து கட்சியை விட்டு எல்லாருமே அடுத்த கட்சிக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்பயே பார்த்தீங்கன்னா 2.5 கோடி தொண்டரை கொண்ட இயக்கமே பார்த்தீங்கன்னா மொத்த வாக்கை 84 லட்சம் இதில் எத்தனை பேர் பப்ளிக் இருக்காங்களோ அதிமுக சாராதவங்க அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக அதிக பாதையில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கதான் தெளிவாக தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.